செல்வார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஹலெ லிவ்யா ஹலெ லிவியா செல்வா கர்த்தர் நல்லவர் கத்துக்கு வாருங்கள் நம் காண்களையும் மூடி நாம் ஜெமி செய்வோம் நல்ல ஆண்டவரையும் சோத்தரிக்கிறோம் இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் கொடுத்திருக்கிறீர்கள் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியில் நீர் பேசுவோம் நீர் வெளிப்படும் ஆண்டவரே உங்கள் வார்த்தை மட்டும் ஆண்டவரே அடியான் பேச ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே உங்கள் எங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அமேன் இன்றைக்கி நீங்கள் அந்த அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னாக்கா சின் டிஸ்ட்ராய்ஸ் பாவம் அழி அழிக்கிறது பாவம் அழிக்கிறது சின் டிஸ்ட்ராய்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அயன் இரும்பில் ஒரு பெரிய ஒரு இரும்பு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் அங்கே உட்காந்துருக்கிறாரு சங்கிலினால் கட்டப்பட்டது போல் அந்த அந்த பாவம் அவனை கட்டி வச்சுருக்குது சரியா ஸோ அவரோட வாழ்க்கை ஒரு இந்த பாவத்தின் மித்தமாக அவரோட வாழ்க்கை வந்து சீர் சீர்கட் சீரழிந்து போயிருக்கிறத நாம் பார்க்குறோம் வேதத்தில் நம்ம எல்லா இடத்துல நம்ம பார்த்தாலும் பாவம் செய்யும் போது பாவம் இருக்கிற இடத்துல அங்கே நிச்சயமாக அழிவு இருக்கிறத நாம் பார்க்குறோம் ஓகேயா ஆண்ட்ரக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு இதுதான் சீன் சின் டிஸ்ட்ராய்ஸா பாவம் அழிக்கிறது இதுதான் என்னுடைய தலைப்பு இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்த்துனாக்கா இட்ஸ் லாட் ஆஃப் மெசேஜஸ் சர்மன்ஸ் என்னான்னாக்கா இந்த சர்மன் என்னான்னாக்கா அதிகமாக நம் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் ரைட் பிளஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ளஸிங்ஸ் அண்ட் வி லவ் டு ஹேவ் பிளஸிங்ஸ் ரைட் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் தானே வேணும் வேறு என்ன வேணுங்க சொல்லுங்கள் நம்மளுக்கு என்ன வேறு என்ன வேணும் நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் வேணும் வி ஐ ஐயர் ஆல்சோ வி வான்ட் பிளஸ்ஸிங் ஃப்ரம் த லாட் உண்மை தானே வி வான் ப்ளஸிங் ஃப்ரம் த லாட் ஐ வான்ட் பிளஸிங் ஃப்ரம் த லாட் கத்திரத்தில் எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் உலகமே எல்லாருக்குமே ஆசீர்வாதம் தான் வேண்டும் சரிங்களா வி ஆல் ஒன் பிளஸிங் த தலாட் பட் தேன வேதம் வந்து அந்த பிளெஸ்ஸிங் நம்ம பெற்றுக்கொள்வதுக்கு ஒரு காரியம் தடையாக இருக்குது அது என்ன அதனாக்கா என்ன தடையாக இருக்குது பாவம் தான் தடையாக இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோனாக்கா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் எல்லா கா எல்லா காரியத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் பாவம் தான் நம்ம மூல காரியமாக இருக்குது ச மெயின் திங் சின் டிஸ்ட்ராயர் அழிக்கிறதாக இருக்கிறது ஏதேனும் தோட்டத்தை எடுத்து பாருங்க கார்டன் ஆஃப் ஈடன் அருமையான தோட்டம் ஆடர் படித்தாரா இல்லையா அருமையான தோட்டத்தில் ஆடர் படித்தார் ஆதாம் ஏ வேலை அங்கே உருவாக்கி அங்கே வைத்தார் சத்ருவான அவங்களை வஞ்சித்து அவங்க பாவத்தில் விழுந்ததுனால என்னாச்சு அங்கே ஆரம்பிச்சிது அவங்க வாழ்க்கை அழிஞ்சதை நம்ம பார்க்குறோம் அந்த சன்னிதிலிருந்து அப்படியே நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு ஆதாம் ஏவால் காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த பாவம் தொடர்ச்சியாக இன்னைக்கு பூமியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அன்டில் டுடே பாவம் விட்டு போகிறதே இல்லை அப்படியே பிடிச்சி தான் வச்சுருக்குது மக்களை ஜனங்களை பிடித்து வச்சிருக்கு சின் பிடித்து வைத்திருக்கு நான் பார்க்குறோம் அந்த பாவத்தில் தான் கட்டில் அன்னைக்கு இருக்கிற இருக்கிறது நான் பார்க்குறோம் பாருங்கள் அந்த தோட்டத்தில் மட்டும் ஆண்டர் சொன்னார் அந்த பழத்தை தொடாதன்னு சாப்பிடாத தொடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லை அந்த பழத்தை பாருங்கள் பழம்னு சொல்லும் போது அங்கே சில பேர் சொல்கிறாங்க எப்பல் என்னன்னு ஒன்றும் பைபிளில் எப்பல்னு போடலை ரைட் போட்டிருக்கா ஆ சொல்லிக் கொடுக்காதீங்க இதில் வந்து அந்த அந்த எப்பலை ஆண்டர் அப்படின்னு இல்லை பைபிளில் என்ன பழம்னு போடல அந்த பழத்தை தொடது அல்ல இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பார்க்கறது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது அந்த பழம் ஓகேயா அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி உள்ள ஒரு காரியம் அங்கே இருந்தது ஜஸ் இட்ஸ் அ ஃப்ரூட் டோண்ட் நீட் த ஃப்ரூட் அது ஒரு பெரிய காரியங்களா சொல்லுங்க பெரிய காரியங்களா அது நிறைய பழம் வச்சுருக்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு பழம் சரியா அதில் ஒரே ஒரு பழம் அங்கே இருக்குது கண்ணுக்கு கவிரிச்சா இருக்குது ஆனால் சொல்லுறேன் இப்போ எல்லா சாப்பிடுங்கப்பா எல்லாம் சாப்பிடுங்க ஓகே கிங் இருக்குது அப்புறம் டி தேர்ட்டி டூ ஃபோர்ட்டி டூ எல்லாம் இப்போ எல்லாம் கிலோ கணக்கில் தானே விற்கிறாங்க ரைட்டா இல்லையா கிலோ கணக்குது ஒரு காலத்துல நம்ம சாரியா மெசேஜ்க்கு வரேன் இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க எப்படி சார் இல்ல உண்மையிலேயே ஒரு காலத்துல கடையில் போன ஒரு ஸ்டாக்கு நிறைய வாங்கிட்டு ஒரு பத்து இருபது டொரியா எங்க ஃபாதர் வாங்கிட்டு வருவாரு அஞ்சு வெள்ளி பத்து தான் பத்து டொரியா ஒரு டிரியா இல்லாத இப்போ ஒரு கிலோ முப்பது வெள்ளி போடுறாங்க யாரும் சாப்பிடுறது தோலை சாப்பிடுறதா பழத்தை சாப்பிடுறதா எல்லாருமே சேர்த்து தருங்களா அதோட சீடு அதோட தோல் எல்லாம் சேர்த்து கிலோ கணக்கில் வைக்கிறாங்க உள்ளுக்கு இவ்வளோ தான் இருக்கும் அதனாலயே எனக்கு டொரியான் சாப்பிட்ற ஆசை விட்டு போச்சு தேர் இஸ் நாட் அ மெயின் ரீசன்ல எதுவான்னு சொன்னாங்க கலஸ்ட்ரால் ரொம்ப பண்ணுறாங்க சுகர் ரொம்ப பண்ணுறாங்க ஸோ அட் இஸ் அதுக்கு ரீசன்லாம் சரியா ஆனால் அவ்வளோ பழம் இருக்குது ஆன்ட்டு சொன்னால் அது ஒன்று தான் சாப்பிடாதன்னு எல்லாத்தையும் விட்டுப்பட்டு அது தான் போய் இட்ஸ் அ சிம்பிள் திங் அந்த பழம் மட்டும் சாப்பிடாதே எவ்வளோ இருக்குதே எல்லாம் சாப்பிடு அந்த பாவத்தில் விழுந்த பாவம் இன்னைக்கு கூட இன்னைக்கு விழுந்ததே இன்னைக்கு கூட ஜனங்களாக இருக்கிற நம்ம இன்னும் இன்னும் எந்திரிக்கலங்க பாவத்தில் தான் விழுந்துட்டு இருக்கோம் பாவத்தில் தான் இருக்கோம் ரைட்டா இல்லையா விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓகே சீன்னா பாவம் நம்மளை விட்டு விளக்குறது இல்லை அப்படியே தான் ஸோ அந்த பாவத்தினால வந்த விளைவு என்னது பிகாஸ் ஆஃப் சீன்னா கீழ்படியாத காரியத்தினால வந்த விளைவு அந்த அருமையான தோட்டத்திலிருந்து ஆண்டோர் ஆண்டோர் முன்னுக்கு இருக்க முடியாமல் ஆண்டோர் தோட்டத்தை வளக்கி வச்சாருப்பா அவுட் ஆஃப் த கார்டன் கோ ஓகே அந்த தோட்டத்திலேருந்து வெளியே போகும்போது அங்கே என்ன இருக்குது சாபம் இருக்குது கண்ணீர் இருக்குது வியாதி இருக்குது பிரச்சினைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது அந்த தோட்டத்திலேருந்து வெளியே வந்தோடனே அந்த தோட்டத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் எப்போ அந்த பாவத்தில் விழுந்தாங்களா ஒரு பவம் தான் அந்த பழம் தான் அந்த பழம் சாப்பிடாதுப்பா ம் பார்க்க இன்றைக்கி நிறையா மருத்துவம் நம்ம பைபிளில் கேட்குறோம்ல இது செய்யாதீங்க அது செய்யாதுங்க நிறையா காரியம் நம்ம அதை வந்து சில நேரத்தில் அது சின்ன காரியமாக எடுத்துரும் இதுதானே ஆண்டை சொல்லி தானே அது எப்படி தான் நான் பாசிக்கிறோம் இதை செய்யாத செய்யாதுன்னு அப்போ நம்மளுக்கு என்ன திறமை ஆச்சு தெரியுங்களா மறுத்து போச்சு கெட்டு கெட்டு மறுத்து போச்சு சம்டைம்ஸ் நம்ம இடத்துல போகும்போது மொதல் நாள் போகும்போது ஐயோ இது பாவம் அப்படின்னு வெளியே ரெண்டாவது நாள் போகும்போது ஐயோ இது பாவம் மூணாவது நாள் இது பாவம் நாலாவது நாள் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அஞ்சாவது நாள் அங்கே ஜாயின் பண்ணிக்குவாங்க ரைட்டா இல்லையா தட் பாவம் வந்து மனுஷனுக்கு என்ன திரும்ப ஆயிடுச்சு அப்படியே அவங்களுக்கு அது சொரணம் இல்லாமல் போச்சு சொரணம் இல்லாமல் போச்சு பயம்லாம் போச்சு பாவத்தை பார்த்து வெக்கப்படாமல் போச்சு ஆ நம்மளெல்லாம் இது இயற்கை தானே எப்படி தானே இப்படி தான் நடந்துட்டு இருக்கா அதான் பார்க்குறமே எப்படி அதே பார்த்துட்டு என்னன்னு அவன் அந்த பாவத்தில் விழுந்துட்டு வி பிகேன் டு லீவ் இன் தட் சின் ஏதோ ஒன்றும் இல்லாத மாதிரி அது சாதாரண ஒரு காரியம் மாதிரி வி திங் தட் இஸ் நார்மல் திங் சாதாரண காரியம்னே நம்ம பார்க்குறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதான் ஆண்டவர் குறி சொன்ன சொன்ன வார்த்தை ஆண்டவர் வார்த்தை மாறியே மாறாது பாவத்தின் சம்பளம் மரணம் அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தாக்கா அதில் வந்து மரணம்னு சொன்னதான் எல்லோரும் தான் மறித்து போகிறாங்க அது நினைக்காதீங்க இந்த மரணம் ஆண்டவர் சொல்கிறது நரகத்தில் மரணம் இல்லாத இடத்துல வியாதி அந்த அங்கே வந்து நாங்கள் துக்கப்படுகிற ஒரு காரியம் வேதனை படிக்கிற ஒரு காரியம் மரணம் வராது அப்படிப்பட்ட இடம் நம்ம நினைக்கிறோம் இது பாவம் தானே பரவாயில்ல ஆண்டவர் பார்த்துட்டு மன்னிச்சிட்டு போயிடுவார் தோட்டத்தில் அந்த பழத்தை தான் சாப்பிடன்னு சொன்னார் ஏன் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அந்த நேரம் என்ன செஞ்சார் கீழ்படி அதனால் போய் ஒழிஞ்சிட்டாங்களே விட் அவுட் சாபம் வந்ததுங்க அவங்க வாழ்க்கையில் அந்த சாபம் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது ஆனால் அந்த சாபத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த சாபத்தில் இருக்கிற உங்களையும் என்னைய ஆண்டவர் மீட்கிறதுக்காக படைத்த தேவனே வந்தார் என்னோட பிள்ளைங்க நான் படித்த என்னுடைய பிள்ளைங்க சாகக்கூடாது நரகத்தில் சாகக்கூடாது நானே போய் இவங்களுக்காக மறிக்கிறேன்னு வந்தார் ஹலோ லிவியா கத்திரக்கு உயிர் ஜீவனை கொடுத்துருக்காரு நம்ம இன்னைக்கு ஆண்டரோடைய ஜீவன் அவரோட லைஃப்பை வந்து நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துருக்கோம் ஒரு உயிரை கொடுத்துருக்கிறார் அவர் வந்தார் இறந்தார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அப்படி நினச்சிக்கிட்டு போய்ட்டுருக்கோம் ஜஸ்ட் இமேஜின் இன்றைக்கி வந்து என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய ச என்னுடைய தகப்பன்னு வச்சுங்களேன் என்னுடைய பாவத்துக்காக ஐயா என்ன என்னைய எடுத்துக்கோங்க என்னைய எடுத்து நீங்கள் சிறையில் போட்டுருங்க அதனால் என்னைய எடுத்து கொண்டுருங்க சரிங்களா சவுடி அரேபியாவில் சில ஊருங்களில் அவங்க இந்த இந்த மாதிரி சில கொலைங்க சில பாவம் நடந்துச்சுன்னா அவங்கள வந்து இது ஷாப் ஆஃப் த ஹெட் திருடுனா கையை வெட்டிடுவாங்க ரைட் ஆலியா இப்பயும் இருக்குங்க சட்டம் கழுத்தை விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு கேஸ் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது இப்போ சம்படி இது வில்லிங் டு பே த இந்த மணியா இந்த பிளட் மணின்னு சொல்லுவாங்க அந்த காசு பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும் சில நேரம் வந்து இந்த பீப்பிள் இன்னொருத்தவங்க வந்து என்ன தே தி வில் டேக் தட் பிளேஸ் என்ன எடுத்துக்கப்பா அவங்க விட்டுரு ஸோ அதுதான் நடந்தது நம்ம ஆண்டவராக இயேசு நம்மளை வந்து அங்கே வச்சு கத்தியில் வச்சு வெட்ட வேண்டியது ஆண்டவர் அங்கே அடிக்கப்பட்டார் சிலுவையில் வி ஆர் சப்போஸ் டு பி த கிராஸ் பிகாஸ் ஆஃப் மை சீன் நம்ம பாவத்தில் நம்ம அங்கே இருக்கணும் இன்னைக்கு நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறோம்ல சந்தோஷமாக இருக்கணும்ல ஜாலியாக தானே இருக்கிறோம் இருக்குங்க இல்லையா ஹலோ எல்லாம் ஜாலியாக தான் இருக்கிறோம் இப்படி இருக்க முடியுது அந்த இயேசு கிறிஸ்துனால் நான் இருக் நான் இருக்கிற இடத்துல அவரு எடுத்துக்க நான் எடுத்துக்கிறேன் நல்லா இருங்க ஜாலியாக இருங்க ஓகே ஆனால் பாவத்தில் நம்ம வாழக்கூடாது பாவத்தின் சம்பளம் மரணம் இன்றைக்கி தேவஜானுமே இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு தகுதி இல்லைங்க பாவத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை யாருக்காவது தகுதி இருக்கா நீ நிற்கிறது நாட் பிகாஸ் ஆஃப் மை ஹோலினஸ் ஆஃப் மை பர்ஃபெக்ட்னஸ் இல்லை கிடையே கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அவர் கிருபனால தான் இங்கே நிற்க முடியுதுங்க இட்ஸ் நாட் பார்த்துட்டு சொல்லிடுறாரு பெரிய ஹோலி மேன் நோ சாரி ஐ எம் நாட் ஸ்டாண்டிங் ஆஸ் அ ஹோலி மேன் ஆர் ஆஸ் அ சம்திங் பர்ஃபெக்ட் ஒரு குப்பையை போல குப்பையில் கூட்டி தள்ளுற தள்ளி குப்பை கூட்டுறோம் தெரியுங்களா வீட்டில் அப்படியே கூட்டி கொண்டு போய் அப்படியே தள்ளி என்ன செய்வோம் அந்த எதிர்க்கல அந்த பேன் இருக்குல்ல அதில் அப்படியே அள்ளி தூத்து போட்டுருவோம் அதை எழுதுக பார்க்க மாட்டோம் குப்பையை கூட்டின பரவாயில்லை அதில் கிண்டி பார்ப்பீங்களா யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி ஹலோ இருக்கீங்களா குப்பையை வீட்டில் அப்படியே எல்லா குப்பையும் கூட்டி அதை அள்ளிட்டு கிண்டி பார்த்துட்டு தூக்கி போடுவீங்களா யாராவது இருக்கீங்களா அண்ணா இயேசு பார்த்தாருங்க உங்களையும் என்னையும் படித்த ஆண்டவர் நம்மளை பார்த்தாரு ஏன்னா நம்மளாம் அந்த குப்பை மாதிரி தான் கூட்டி தூக்கி போட வேண்டியது ஆனால் ஆண்டவர் அங்கே கிண்டி பார்த்து ஐசியா எடுத்தார் இவர் ராசராஜன் எடுத்தாரு இப்போ சைலஸ் பக்கத்தில் வந்துருக்க சைலஸ் எடுத்தார் ஆக்சுவலி நம்மலாம் அதுங்க அங்கே உள்ளவங்க தான் ஆனால் நம்மனால் எடுத்து தூக்கி போட்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் அங்கே தூக்கி போடுறதுக்கு முன்னே என்னையும் உங்களையும் தேடி அதுலேருந்து எடுத்தார் வாட் அ பியூட்டிஃபுல் காட் வி ஹேவ் ஹலே லூயா ஹலே லூவியா குப்பையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க நம்ம குப்பையில் உள்ளவங்க ஆனால் கத்தர் எடுத்துருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் தகுதி இல்லை ஆனால் ஆண்டவர் தான் தகுதி படுத்திருக்கிறாரு வேதம் சொல்லிக்கிறது நம்ம பிறக்கும் போதே தாய் இட்ஸ் சம் ஃபிஃப்டி ஒன் வேர்ஸ் ஃபைவ் யார் வாசிக்க இருக்கிறீங்களே கொஞ்சம் வாசிக்கிறீங்களா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று வர்ஸ் ஃபைவ் இதோ நான் துர்க்குணத்தில் உருவாடு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் ஓகே சார் வென் ஐ வாஸ் பான் ஆக்சுவலி ஐ வாஸ் பானு இன் சின் பாவத்தில் அந்த சுவாபாம் அந்த பாவ சுவாபாம் தோட்டத்தில் நடந்த பாவம் அப்படியே தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு இருக்குது ஓகே அதை பிரேக் பண்ணணும் அதை உடைக்கணும் பார்க்குறோம் பாவில் வந்து அருமையாக ஒரு இடத்துல சொல்கிறாரு பாவல் யாரு நல்ல அவர் அப்போ சில ராக இருக்கிறாரு கரெக்ட் மேன் ஆஃப் காட் அவர் சொல்கிறார் ரோமர் ஏழாவது அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது வசனம் அந்த வசனம் நான் வாசிச்சிங்கனாக்கா என்ன சொல்கிறாங்கண்ணா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ டு நாட் டூ பட் வாட் ஐ ஹிட் ஐ டூ அது வாசிங்க வசனம் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் சி ஃபார் வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ டு நாட் டூ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படி தானே இது செய்யக்கூடாதுப்பா இது தப்பு இது பாவம் இது தவறு யா கிட்ட போகக்கூடாது இது செய்யக்கூடாது ஆனால் என்ன தெரியுமா அப்பாவில் சொல்கிறாரு நான் எது செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ அந்த தப்பான காரியங்கள் ஆனால் அதை தான் நான் போய் செய்கிறேன் இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இது செய்யக்கூடாது இந்த பாவம் செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது கடைசியில் அதை தான் நம்ம செய்கிறோம் பாலே சொல்கிறாரு என்ன ஒரு சிக்ஸ்டின் பாருங்கள்

எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது சரி ஜஸ் சி பாவம் எப்படி கண்டுபிடிக்கிறது இஸ் இட் ஹார்ட் டு ஃபைன் எது தப்பு எது சரின்னு தேவ ஜனமே உங்க அடுத்த கேட்குறேன் இன்னைக்கு எது இது தவறா இது ரைட்டா என்று கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா சுலபமா இஸ் இட் ஹார்ட் டு நோ பாவம் வந்து நம்மளுக்கு இன்னோ பாவத்துக்கும் பாவம் இல்லாத ஒரு காரியத்துக்கும் அது நம்ம டிஃப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக சுலபமாக இஸ் இட் ஹார்ட் டு ஃபைன் வாட் இஸ் ராங் அண்ட் வாட் இஸ் ரைட் ஒரு கேள்வி கஷ்டமான கேள்வியா கஷ்டமான கேள்வியா இருக்கா ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னே இது இது சரியா தவறா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு இஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் இஸ் இட் ஈஸியாக டிஃபிகல்ட் சொல்லுங்கள் மௌனமாக இருக்காதிங்க நீங்கள் பேசுங்க அங்கே உட்காந்துருந்து பேசுறது கஷ்டம் தான் என்னால் எல்லாம் ச சைலன் இருக்கேன் நம்ம மட்டும் பேச பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க அப்படினு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் அங்கே இருந்து பேச மாட்டோம் நம்ம நம்பளுக்கு தெரியும் அதனால் போல் சொன்ன மாதிரி அது செய்யக்கூடாதுன்னு தெரியுதா நான் அதை தான் போய் செய்கிறேன் ரைட்டா இல்லையா அது ஏன் அந்த மாதிரி செய்கிறோம் தப்பான காரியம் செய்யக்கூடாது ஏன் செய்கிறோம் இந்த வசனம் இருபது நம்ம பார்த்தோம் இந்த வேர்ஸ் டுவெண்டி சேஸ் நாவ் இஃப் ஐ டூ வாட் ஐ டூ நாட் வாண்ட் டூ டு டு இட் இஸ் நோ லாங்கர் ஐ ஹூ டூ இட் பட் இட் இஸ் சின் லிவிங் இன் மீ த டஸிட் அப்போ யார் உள்ளுக்கு இருக்கிறா அந்த செய்யக்கூடாத நான் செய்கிறேன்னா யார் எனக்குள்ள வாசம் செய்கிறா யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு யார் குடியிருந்துட்டு இருக்கா வசனத்தின் படி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னாக்கா நினச்சிக்கணும் தப்பு செய்கிறோமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா அது ஏன் செய்கிறோம்னாக்கா அதுக்கு நம்ம அப்படிலாம் என்ன இருக்குது அந்த பாவம் உள்ளுக்கு உட்காந்துருக்கிறாரு இந்த சீன் உட்காந்துருக்காரு இன்னும் அவர் சுத்திகரிக்கப்படலை இன்னும் அவரை விட்டு நம்ம வளக்கலை இன்னும் மனம் பீப்பிள் ஆஃப் இப்போ இன்னும் மனத்திறம்பா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு யார் வேலை செஞ்சுருக்காரு ஒரு பெரிய பாஸ் இருக்கார் பிக் பாஸ் உள்ளுக்கு உட்காந்துருக்காரு அந்த பிக் பாஸ் யார் இட்ஸ் அ சீன் அவர் உட்காந்துட்டு அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால தான் செய்யறதே போய் போய் செஞ்சுட்டு இருக்கோம் பாவன் தெரியும் போய் செய்கிறோம் பாவன் செய்கிறோம் அதை பாவை அருமையாக சொல்கிறாரு திருப்பி திருப்பி அதே செய்கிறோனாக்க என்ன அது நமக்குள்ளே யார் இருக்கா அவர் இருக்காரு வேலையை அப்போ நம்ம திருப்பி அந்த பாவம் செஞ்சோன்னா அப்போ நம்ம இன்னும் பாவத்தை விட்டு இன்னும் என்னது இன்னும் நம்ம அதுலேருந்து இன்னும் விடுதலை பெறல அச்சு ஜனமே அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெறும்போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும் வெற்றி வரும் ஜெயம் வரும் கத்தர்க்கு சோத்திரம் மழை எழுவியா அதுலேயே இருப்போம் சரி வரும்போது ஓகே அப்புறம் சாரி சொல்லிக்குவோம் வரும்போதும் இந்த பாவம் செஞ்சிடும் விழுந்துட்டோமா சாரி மன்னிச்சிருங்க ஆண்டவரே ரெண்டு வார்த்தை மறந்துட்டு போயிடுவோம் போய்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா நம்ம ப்ரேயர் அப்படித்தானே இருக்குது மன்னிச்சிருங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டை மன்னிப்பு இந்த மன்னிப்புன்னு சொல்கிற வார்த்தை தான் நம்ம நம்ம ஜப வாழ்க்கையில் அதிகமாக நம்ம சொன்ன வார்த்தை கரெக்டா இல்லையா அது தப்பு இல்லை ஆண்டவர் நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஆனால் மற்ற எல்லா வார்த்தைக்கு பதிலாக இந்த மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்கிறது தான் அதிகமாக நம்ம சொல்கிறோம் நம்ம ஜபத்தில் ஆர்டர் இடத்துல ஏன்னா ஈஸி டு சே மன்னிச்சிருங்க ஆண்டவரே செய்கிற பாவம் பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கோம் ஒரு வாழ்க்கையே ஒழிஞ்சு போயிருக்கோம் எல்லாம் போயிருக்கோம் ஆனால் ஆட்ரெட்டு வரும்போது அண்டவரை நீங்கள் இது நீங்கள் சொல்லுவாங்க குரக்கடால் டிஎஸ் விடுவாங்க சில பேர் குரக்கடால் டீஎஸ்ட்னா தெரியுமா நான் பார்த்ததில்ல நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா முதல கண்ணீர்னு சொல்லுவாங்க முதல கண்ணீரை யாரும் பார்த்துருக்கீங்களா இருந்தால் சொல்லுங்களேன் ஹலோ என்ன மன்னிப்பு கேட்கும் போது சில இடத்துல நம்ம கண்டுலெலாம் தண்ணி வரும் அப்புறம் திருப்பி போய் அதே பாவம் தான் இருப்போம் கரெக்டா இல்லையா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் முதல்ல கண்ணீர்னா என்னன்னு சரியா சரி இதே மேலே போயிட்டு இருந்தேனாக்கா அப்புறம் நம்ம பசேஜ்க்கு வர முடியாது சீக்கிரம் போயிட்டு ஜெமாம் பண்ணுவோம் அது எழுவியா ப்ரேஸ் கால் எஸ்ஐகேல் பதினெட்டாவது அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி நாலாவது வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம் இருபதாவது வசனத்தை வாசிங்க பதினெட்டாவது அதிகாரம் பாவம் சீக்கிர ஆத்மாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமாடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் ஓகே தேங்க் யூ பிரதர் த வேர்ட் இஸ் வெரி கிளியர் ஆண்டோர் சொல்றாரு த சோல் ஹூ சீன்ஸ் இஸ் த வான் ஹூ வில் டை யார் டை பண்ணுவா யார் மறித்து இந்த சோல்னோ அந்த அந்த போட்டிருக்கு பாவம் செய்கிற மனுஷன் அப்படின்னாக்கா சரிகிரம் ஆனால் சோல் தட் தட் சோல் டாய் என்னது இட்ஸ் அ த பர்சன் பர்சன் இன் அஸ் ஹூ நாட் ஹெல் பாவம் செய்கிற சாகவே யார் சொல்கிறா ஆண்டோர் யாரு நம்மளை படைத்த எனக்கு அந்த ஆவி அந்த ஆத்மா சரிகரம் கொடுத்தா அந்த தேவன் சொல்றாரு அவரே வார்னிங் பண்றாரு பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இட் வால் டாய் சரிபல்னு சரிபல் ஒரு வசனம் இருக்கு ஐ டென் ப்ரிப்பேர் ஜூஸ் கம்மிங் லைக் த பைபிளில் இந்த கை பாவம் செஞ்சால் கையை வெட்டி போடுங்க ஆனால் எனக்கு தெரியுங்களா என்ன சொல்கிறேனே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல ரைட்டா இல்லையா இஃப் யூஸ் ஹேண்ட் ஆ ஓ யா ஆயுஷ் ஆ பிடிங்க போடுங்க இட்ஸ் பெட்டர் டு கோ இன் டு ஹெவன் கை கால் இல்லாமல் உள்ளுக்கு போகிறது பெட்டர் தென் கை கால் எல்லாம் இருந்து நரகத்தில் போய் உழுவுறதோட அந்த அங்கம் பாவம் செய்கிற அங்கத்தை அது அதின்மேன் பாவம் செய்யாது ஏன் பாவம் செஞ்சு நீங்கள் அழிஞ்சு நரகத்தில் போகிறீங்கன்னு பைதத்தில் இருக்குது இசி பாவம் எவ்வளோ சீரியஸான ஒரு காரியம் விளையாட்டான ஒருக்கா ஆண்டவரே சொல்கிறாரு இந்த கையை அந்த கை தேவையில்லப்பா கையே இல்லைன்னு வாழ்ந்துட்டு போ இந்த பூமியில் ஆனால் லீஸ் ஓ ஆத்மா ஆத்தமா பழக்கமேமே பரலோகத்தில் நரகத்துக்கு போக தேவையில்லையே அந்த கையை வச்சிக்கிட்டே நீ அதே தான் தெஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க திருந்த சொன்னால் திருந்த மாட்டுற இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு அதை பார்க்கக்கூடாதுன்னு அதே தான் பார்த்துக்கிறேன் அந்த கண்ணே இல்லைனா பரவாயில்லப்பா நீ குருடாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் லீஸ் கேன் கோன் டு ஹெவன் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு நரகத்தில் போகிறதோட அந்த பாவம் செய்கிற அந்த கண்ணை பிடுங்கி போட்டுட்டு அந்த பாவம் செய்யாமல் நீ வாழ்ந்தேன்னு நீ பரலோகத்துக்கு போப்பா இ ஹவு சீரியஸ் காட் இஸ் சேயிங் அபவுட் அ சீன் பீப்பிள் ஆஃப் காட் வெரி சீரியஸ் காட் இஸ் வெரி சீரியஸ் இன் அபவுட் சீன் குறித்து ஆண்டோடு சீரியஸாக இருக்கக்கூடாது இருக்கிறாரு ஆனால் நம்ம வந்து பாவத்துக்கு குறித்து சீரியஸாக இல்லாமையே அநேக வேலையில் இருக்கிறோம் என்னோடய சீரியஸ் அட் ஆல் அபவுட் சின் பாருங்க பாவத்துக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று பாவம் இன்னொன்று வந்து ஒன்று வந்து பாவம் ஒன்று வந்து பாவம் தெரியுதா தமிழ் எழுத்து எனக்கு தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழில் வராது பாவம் இது கரெக்ட் தானே இந்த பாவம் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே இன்னொரு வார்த்தை பாவம் நீங்கள் நிறைய பேருக்கு பாவத்துக்கும் 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 வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஒன்று மாதிரி லைக் போத் சேம் எவரி சேம் சரிங்களா லைஃப் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாவம் இந்த வேர்டு கொஞ்சம் தான் ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் வாஸ் டிஃப்ரென்ஸ்னோ ஒருத்தவங்க வந்து மற்ற இன்னொருத்தவங்களுக்கு வந்து கரிசனை காட்டுறாங்க பாவமாக பாவம் இருக்கிறாங்க உதவி செய்கிறாங்க இன்னொன்று பாம்பது நறுக்கத்துக்கே கொண்டு போயிடும் அதுலேருந்து மௌனம் திரும்பலன்னா சி சச்ச டிஃப்ரென்ஸ் பட் ஆனால் அந்த வேர்டு அந்த ப்ரொனௌன்சேஷன் இவ்வளோ கிட்ட தான் இருக்குது நம்ம லைஃப் அப்படி தான் ரொம்ப கிட்ட தான் இருக்குது இங்கிட்டு போகிறதா இல்லை இங்கிட்டு போகிறதான்னு இங்கே தான் இருக்குது ஒரு ஸ்டெப் அப்போ இந்த பக்கம் காலை வச்சுட்டு பாவம் செஞ்சால் பாருங்க எவ்வளோ கிட்டத்தில் இருக்குது ஜஸ்ட் லைக் தேட் எவர்னே அல் இஸ் நாட் வெரி ஃபார் வேணோ பரலோகமோ நரகமோ ரொம்ப தூரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை இந்த ஐஸ்வர்யமான ஒரு அந்த 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 ஓம் அந்த கதையில் நம்ம பார்க்குறோம் மரித்து பண்ண பரு ஆப்ராம் அங்கே இருக்கிறாராம் இவர் இந்த ஐஸ் இந்த ரிச் மேன ஈ வாசி ரைட் இ வாஸ் திஸ் ஐட் அவர் அங்கே பார்க்குறாராம் யாரை பார்க்குறாரு ஆப்ராம கண்ணுக்கு தெரியுதான் ரொம்ப தூரமாக இருக்காங்க

சரிங்களா நினச்சிக்காதீங்க ஓகே ஒரு ஃபாதர் ஒரு 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 ஃபாதர் வந்து பாவம் செய்கிறாருன்னு வச்சுங்களேன் ஸோ ஆண்டவர் வந்து இந்த சண்ணை என்ன செய்வேன் ஏய் உங்கள் அப்பா பாவம் செய்கிறாரளா நீ நடக்கிறதுக்கு போகணும் பிள்ளைய பிடிச்சி போட மாட்டார் சரியா அதனால் உங்கள் மகன் பாவம் செஞ்சா பாருங்கள் மகன் பாவம் செஞ்சிட்ருக்கா உங்கள் அப்பா பிடிச்சி நான் நரகத்தில் போடுறேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார் தன் தன் பாவத்துக்கு நம்ம தான் பதில் கொடுக்கணும் கணக்கு கொடுக்கணும் அது இல்வியா அல ஆனால் தகப்பன் பிள்ளையை சரியாக வளர்க்காமல் இருந்தார்னா அவன் பாவம் செஞ்சுக்கி இருந்தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார் ஆனால் அந்த மகன் அந்த பிள்ளை செய்கிற பாவத்துக்கு அந்த பிள்ளை கணக்கு கொடுக்கணும் கரெக்டா இல்லையா தட் இஸ் வாட் கணக்கு கொடுத்து ஆகணும் அப்பாவும் கணக்கு கொடுத்து தான் ஆகணும் பட் இவரோட பாவத்துக்கு இவருக்கு தண்டனை இல்லை இவரோட பாவத்துக்கு இவருக்கு தண்டனை இல்லை சரியா ஸோ என்னுடைய பாவத்துக்கு நான் பதில் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர் இடத்துல ஓகே அதனால சொல்ல முடியாது எங்கள் அப்பா நீங்கள் சரியாக வளர்க்கலை எங்கள் அம்மா எனக்கு ஒன்று சொல்லி கொடுக்கல நம்மளோட பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும் ஓகே த ரைச்சஸ் ஆஃப் த ரை த ரைச்சஸ்னஸ் ஆஃப் த ரைச்சஸ் மேன் வில் பி கிரெடிட்டட் டு ஹீம் அண்ட் த விக்கட்னஸ் ஆஃப் த விக்கட் வில் பி சார்ஜ் அகென் ஹிம்ஸ் அகேன்ஸ்ட் ஹீம் ஓகே நம்ம நீதி செய்கிறோமா அதுக்குள்ளே பலன் ஆண்டவர் கொடுப்பாரு அநியாய சேறுகளுக்கு அதுக்குள்ள தண்டனையோ ஆண்டவர் கொடுப்பார் சொல்லி அந்த வசனம் பட்டு சரியா ஆண்டவர் கிட்ட நம்ம வந்து எல்லாரர முடியாது டுவெண்ட்டி ஒன் வாசிங்க துன்மார்க்கன் தான் செய்து எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி தன் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே யாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை ஓகே ஆண்டவர் சொற்றான் இஃப் தி விகட் மேன் டர்ன்ஸ் அவே ஃப்ரம் ஆல் ஹிஸ் sins ஒரு பாமது செய்கிற ஒரு அநியாயம் செய்கிற ஒரு மனுஷன் எல்லாம் அவனுடைய பாவத்தை விட்டு விலகினார் என்னன்னா நன் ஆஃபிஸ் அஃபென்சஸ் இ ஹேஸ் கமிட்டட் வில் பி ரிமைண்டட் ரிமெம்பர்ட் எகன்சிம் ஆச்சரியமாக இருக்குல்ல சில பேருக்கு ஜெல்லஸாக இருக்கும் கோபமாக இருக்கும் சரிங்களா இன்னும்ப்பா இவங்க வந்து இவ்வளோ அநியாயக்காரன் இவ்வளோ பாவம் செஞ்சவன் அவர் மன்னிச்சுட்டாங்களாம் பாருங்கள் இவ்வளோ சின்னாங்க அவளை மன்னிச்சுட்டாங்க ம் அந்த கெட்ட சொல்லி ஒரு கதை இருக்குல்ல அந்த நல்ல குமாரன் போடல கெட்ட பட் அதே பிரதர் வாஸ் வித் ஒலிஸ் இந்த ஃபாதர் ரைட் அந்த ஃபாதர் இடத்துலேயே தான் கூட இருந்தார் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த கெட்ட குமாரன் சொல்கிறது திஸ் மேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பணம் சொத்து எல்லாத்தையும் வித்தி எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார் அவர் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு அவர் போய் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு எல்லா காசியும் செலவு பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு சென்று வராரு அப்பா கட்டி பிடிச்ச அனுச்சி அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப மரியாதை அவருக்கு பெரிய ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு என்ன காஃபா வெட்டி அவருக்கு ஒரு பெரிய விருந்து செஞ்சானே அண்ணங்கனுக்கு என்னாச்சு ஜலஸ் போய் அங்கே போய் எல்லாம் சுற்றி திரிஞ்சு எல்லாத்தையும் அப்பாவோட எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொந்தமாக நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வராரு இப்போ அப்பா மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு இந்த கேஸ் தான் ஆண்டர் சொல்கிறாரு அவன் பாவம் செஞ்சானான் ஆனால் மனம் திரும்பி அவன் திரும்பி வரும்போது அவன் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு மனம் திரும்பி உண்மையாக எல்லாத்தையும் விட்டு வரும்போது ஆண்டு சொல்றாரு ஆல் டன் பிஃபோர் இஸ் என்ன சொல்றாரு வாட் அஸ் ஓகே நன் ஆஃப் தஸ் பி ரிமெம்பர்ட் அகேன்ஸ்டீம் பழைய பாவங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் நானு கணக்கில் வச்சுட்டு ஆண்டர் கணக்கு இல்லை சரியா ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் மனம் திரும்பி வர்றது ரொம்ப முக்கியம் மனம் திரும்பி பாவத்தில் இருக்குமான ரொம்ப பாவம் ஆகிட்டேன் ரொம்ப மோசம் ஆயிட்டேன் எனக்கு வழியே இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பாவம் செஞ்சு எவ்வளோ ஆணியாக எவ்வளோ ஒரு குப்பையில் இருந்து கூட ஆண்டவர் இடத்துல வந்து உண்மையாக மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் பழைய பாவத்தை வந்து ஒரு கல்வி அவர் ரத்தம் செஞ்சிருக்கார்ல அவரோட ஜீவனை கொடுத்துருக்காருல்ல கல்விட்டு நம்ம ஏற்றுக்கொள்வார் ஹலே லுய்யா ஹலே லுய்யா இன்னைக்கு ஒரு சிலர் உட்காந்துருக்கலாம் ஒரு சிலர் என் வாழ்க்கை எப்படி மோசம் என் பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்த ஆண்டவர் மன்னிப்பாரா ஆண்டவர் மன்னிப்பாருங்க ஆண்டவர் மன்னிப்பார் ஏற்றுக்கொள்வார் உண்மையாக மனம் திரும்பி அதை விட்டு அவர் இடத்துல வரும்போது ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட வரும்போதே ஏற்றுக்கொள்வார் அலையிலுவையா மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார் கத்தருக்கு சோத்திரம் இன் ஜஸ்ட் அ ஃபியூ ஜஸ்ட் அ ஃபியூ மோர் திங்ஸ் அண்ட் நன்வியல் பிரே அண்ட் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி த்ரீயா பாருங்களேன் இருபத்தி மூணாவது வசனம் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்

பாவம் செஞ்சு வீணாவை போய்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு துக்கப்படுறாரு ஆண்டவர் துக்கப்படுறாரு நம்ம ஆண்டவர் துக்கப்படுறாரு அவரோட பிள்ளைங்க தானே அவர் படித்தவர் தானே கெட்டவனோ நல்லவனா ஆண்டவர் படிச்சு அவன் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுறாரு யாருமே அழிஞ்சு போகணும் ஒழிஞ்சு போகணும்னு ஆண்டவர் விருப்பமே இல்லை அவன் மனம் திரும்பி வரணும்னு தான் ஆண்டோர விருப்பம் அதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்தில் இஸ் இஸ் டூ ஐ டேக் பிளஸ் இந்த டேத் நூக் பிளஸ் ஆஃப்

ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா அப்படியே அந்த ரத்தம்லாம் அப்படியே இங்கே உள்ள இரத்தம் அப்படியே இறங்கி ரொம்ப ஸோ நம்ம சில நேரத்தில் எழுந்திரிச்சி குதிச்சுட்டு ஒரு ஒரு குதி குதிச்சிட்டே உட்காந்துடணும் அப்போ வந்து சுக்குன்னு எல்லாம் ஏறிட்டு ஒரு எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு உட்காந்து அப்போ தெளிவாயிடும் அலுவலையா அலுவலியா நான் நினைக்கிறேன் இப்போ ஏறி இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ரத்தம்லாம் பரவாயில்ல குதிக்க வேணாம் சரியா ஜெஸ் ஒன் மோர் திங் இருபத்தி நாலாவது வசனம் இசிக்கல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அறிவறுப்பின்படியையும் சிவானை யாகில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் பாருங்க இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லிக்கிறது மொதல் வந்து ஒரு விக்கெட் மேனை அவன் பாவத்தை திரும்பி வரும்போது ஆண்டரை ஏத்துக்கிறார் ரைட் அவனுடைய விக்கெட்னர்ஸ் அவனோட பாப்பளே பாவங்களே ஆண்டவர் அதை ரிமெம்பர் நினைவு கூறுறதில்லை இப்போ வந்து ஒரு நீதிமான் பட் இப்போ ரைச்சஸ் மேன் ஃப்ரம் ஹீஸ் ரைஸ் அண்ட் கம்மி சரி இப்போ ஒரு நீதிமான் ஒரு மனுஷன் நல்லா ஊழியம் செய்கிறான் ஐசியா போல ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு ஓ மேபி சபையில் நம்ம சபையில் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே தான் படுத்து கிடக்கிறோம் இங்கே தான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை ஓடுறோம் இதை ஓடுறோம் அங்கே ஓடி செஞ்சு இங்கே ஓடி செஞ்சு எல்லா வாழ்க்கை பூரா செஞ்சு தலையில் உள்ள ஹேலாம் நெறச்சி போச்சுன்னு வச்சுக்கேன் அப்படி சின்ன பிள்ளையிலேருந்து தான் சேமியாவில் போகல பைபிளில் உள்ள சேமியாவில் போல சின்ன குழந்தையிலேருந்து அங்கே இருக்கிற மாதிரியே இவன் வந்து என்ன இவன் வந்து சப சப பிள்ளப்பா சம பிள்ளை இவந்து சாமியால் அந்த மாதிரி தான் அவர் அந்த டெம்பிளில் தான் ஏலி கேக்கல அங்கேயே வளர்ந்து வந்தார் இவர்னா ஓ இவர் அங்கே தான் ஐயா இவர் இங்கே நான் எங்கே இருப்பாங்க சர்ச்சில் போய் பாருங்க அங்கே தான் இருப்பார் இவர் எங்கே காணும் நீ சர்ச்சில் போய் பாருப்பா அங்கே தான் இருக்கார் இப்போ அங்கே ஒரு மீட்டிங் இருக்கு அங்கே தான் இருப்பார் ஏ அங்கே ஒரு ப்ரே மீட்டிங் அங்கே ப்ரே மீட்டிங் தான் இருப்பார் ஓகேயா எல்லாம் எடுத்தால் சேர்ச்சி ஹோலினஸ் ஊழியம் பைபிள் என்ன சொல்றதுன்னு கட்டுக்குவோம் ஆண்டர் என்ன சொல்கிறாரு

ஒரு நீதிமானாக இருக்கலாம் இங்கே ரொம்ப பரிசுத்தமாக இருக்கலாம் வாழ்க்கை போரா வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் கடைசி காலத்தில் கூட நம்ம பாவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம் அப்படின்னு போய்ட்டு அங்கே போய் மறுத்து போயிட்டுருண்ணாக்கா காலை நீதி செஞ்சுட்டு இங்கே போய் ஒரு பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் பாவத்தில் இன்றைக்கி நம்ம உயிர் போச்சுனா ஆண்டவர் இல்லை இன்றைக்கி பாவம் செஞ்சு பரவாயில்ல அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவோம் கண் அப்படியே 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 மறைச்சிக்குவோம் இதெல்லாம் இவ்வளோ செஞ்சிருக்காரு சின்ன பிள்ளையிலேருந்து சபையாக தான் இருந்தார் சின்ன பிள்ளையிலேருந்து தான் ஒழிச்செல்லாம் செஞ்சுக்கிட்டார் இருந்தார் இதுதான்ப்பா அவர் பேர் சொன்னால் யாருக்கும் தெரியாது உங்கள் யாருக்குமே இருக்காது எல்லாருக்கும் தெரியும் அவங்கள ஏன்னா அவங்க அது போய் சபையில்தான் இருப்பார் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாரு இவ்வளோ செஞ்சு நன்மை காரியம் ஆண்டர் ஊழியெல்லாம் செஞ்சுப்பட்டு இந்த இடத்துல பாவத்தில் இருக்கும்போது அநீதி அந்த அக்கிரமம் செய்கிற பாவம் செய்கிற மக்களை போல் ஒரு பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருந்து மறித்து போனால் அவனோட என்னது ஆண்டர் சொல்கிறாரு இவள் டாய் அவன் ஆத்தான் செத்து போவோம் நடக்கத்தான் போவோம் சரிங்களா அப்போ ஆண்டர் சொல்கிறாரு அவளோட இவ்வளோ நன்மை செஞ்சேன் அந்த நீதி பழைய நீதி நியாயம்லாம் வச்சுக்கிட்டு நான் அவ்வளோ செஞ்சுருக்கா நான் அவ்வளோ செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஆண்டோருக்கு இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் நேற்று என்ன செஞ்சேன் முந்தா நான் என்ன செஞ்சேன் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன் அது பெருசு இல்லை நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது ஆண்டோருக்குள்ளே இருக்குதா இன்றைக்கி நான் மறித்தனாக்கா என்னுடைய பழைய நீதி நியாயங்கள் என்னை வந்து கொண்டு போகிறதில்ல பரலுகத்துக்கு அழை வாட் ஐ டிட் வாட் மினிஸ்ட்ரி ஐ டிட் எவ்வளோ நீதி எவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கிறேன் எவ்வளோ ஆத்மா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறேன் அதே நீ பரவத்துக்கு கொண்டு போகிறது இல்லை இஸ் நாட் கண்டிங் மீ டு ஹேப் அண்ட் பீப்புள் ஆஃப் காட் ஐ சோல் வெல் ட்ரை பிகாஸ் டுடே ஐஎம் லிவிங் இன் சின் ஸோ அப்படி நம்ம இருக்கிறோம்னா ஊழியக்காரங்களே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் சம்டம் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம் அந்த ஆண்டர் ஊழியம் செய்கிறோமே இது கொஞ்சம் அப்படி அப்படி அது பரவாயில்ல இன்னும் சாரி பீப்பிள் ஆஃப் காட் நம்ம மாதிரி பீப்ப ஊழியம் செய்கிறவங்க சத்தியம் இப்போ எனக்கு ரொம்ப ஆபத்துங்க பாவத்தை பற்றி பேசிட்டு நான் போய் அங்கே உட்காந்துருந்தேனாக்கா முடிஞ்சிச்சு ஆண்டவர் என்னை முடிச்சிருவாரு நீ போய் எல்லாத்தையும் நீ சொல்லி இருக்கியா நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்பார் நீங்கள் நம்ம எல்லாம் தலைவருக்கு தான் ஆண்டவர் பிள்ளைங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவருக்காக உண்மையாக வாழணுங்க ஏ பழைய நீதி நியாயம் நம்மளை காப்பாற்றாது இறுதியாக இன் கன்க்ளூஷன்

பாவத்திலேருந்து விலக சொல்கிறாரு ஆண்டவர் அப்போதே நம்ம கீழே விழுந்து போக மாட்டோம் நம்ம விழுந்து போகிறதுக்கு அவமானப்பட்டு போகிறதுக்கு அது காரணமாக இருக்காது பாவத்தை விட்டு மொழி விலகணும் பாவத்தை நம்ம வாழ்ந்துருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அவமானம் துக்கம் வியா வேதனை வந்துகிட்டே இருக்கும் ஸோ டேர்ன் அவே ஃப்ரோம் யோ அஃபென்சஸ் தென் சீன் வில் நாட் பி யோர் டவுன் ஃபால் வர்ஸ் தேர்ட்டி ஒன் பிரதர் வாசிச்சுருங்க நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் ஓகே ஆண்டவர் இது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றது இட்ஸ் ஆல்சோ டெலிங் அஸ் டுடே ரீட் யோர் செல்ஃப் ஆஃப் ஆல் த அஃபென்சஸ் இந்த அஃபென்சஸ்ன்னு சொல்லும் போது பாவங்கள் ரீட்னாக்கா இங்கிலீஷில் வந்து இஸ் அ ஸ்ட்ராங் வேர்ட் ரிமூவ் அது வேற ரீட்னா சுத்தமாக என்னதே அது அப்படியே வெட்டி எடுத்துடணும் இந்த பாவத்தை எடுத்துடணும் பீப்பிள்

எந்த ஆவியில் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் எதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கோமா அசுத்த ஆவி நம்மளை நடத்தி கொண்டு இருக்குதா பாவத்திலே வழி நடத்தி கொண்டு இருக்குதா பாவமே செஞ்சுட்ருக்குறோமா நம்ம கண்ணு அடைக்கப்பட்டிருக்கா மூடிப்பட்டிருக்குதா இதெல்லாம் மறைச்சி பிசாசா நம்ம செஞ்சு அதை சத்துருவாட ஆவி நம்ம வாழ்க்கையில் கிரிய செஞ்சு கொண்டு இருக்குதா இஸ் இட் த ஸ்பிரிட் ஆஃப் த ஈவல்வான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நான் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த வசனத்தை சில்ட்ரன் ஆஃப் காட் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் த டேபிள்னு போட்டிருக்கு தேர் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க உங்களையும் என்ன மாதிரி அதே வேலையில் பைபிளில் பிசாசோட பிள்ளைங்கன்னு போட்டிருக்கு அப்போ பிசாசுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க மக்கள் தான் மக்கள் பிள்ளைங்கன்னா மக்கள் தான் ஓகே ஆண்டரோட மக்கள் பிசாத் மக்கள் ஆண்ட்ரோட மக்கள் தேவ ஆவினால் புது ஸ்பிரிட்னால் ரிவைவ் பண்ணிருக்கணும் பிஸ்வாஸோட மக்கள் பிசாசோட காரியங்களை பாவங்களை அணியங்களை செஞ்சுருப்பாங்க அவங்க உள்ள கிரியா செய்யுது பழைய ஆவி பிசாசோட ஆவி செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு புது எரிதியம் ஐ நீட் அ நியூ ஹார்ட் ஐ நீட் அ நியூ ஸ்பிரிட் ஆண்டரோட ஸ்பிரிட் நம்மளுக்குள்ளே இல்லைன்னாக்கா பாவத்திலே தான் இருப்போம் பவன் அகெயின் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தைக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லியிருக்குல்ல இந்த மறுபிறப்பு வேணும் நம்மளுக்கு அந்த புதிய ஆவி இருந்தால் தான் போக முடியும் அல்லைனா பாவத்திலே வாழ்றேன்னா பழைய ஆவியில தான் இருக்கிறோம் பிசாசோட ஆவி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் திவ்ஜனமே கத்தர் நிச்சயமாக நம்ம நேசிக்கிற வேதம் சொல்லிக்கிறது இட் டசன் வாண்ட் எனி அவர்ஸ் டூ ட்ரை இன் அவர் சி நம்ம பாவத்தில் மறிக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை ஆகையால் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம் உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு புது ஆவியை கொடுங்க புது இறுதியத்தை தாங்க புது இறுதியை தாங்க நான் பழைய வகையில் வாழ விரும்பலை பாவத்தில் வாழ விரும்பலை ஆண்டவரே வி நீட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் த நியூ ஸ்பிரிட் ஸோ தட் வி கேன் லீவ் ஃபார் காட் இந்த புது ஆவி தேவ பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தேவை அப்போ தான் ஆண்டோருக்கு வாழ முடியும் அலையிலுவியா அல்லனா வாழவே முடியாது ஆண்டவரோட ஆவி நமக்கு தேவை பாருங்கள் நம் ஜாமம் செய்வோம் நல்ல ஆண்டு வரையும் சோதரிக்கிற ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா ஹாலிலுவியா ஹாலிலுவியா சோதரி மகிமையின் தேவனே மே சோதரிக்கு எங்களுக்கு இந்த புது இருதயத்தை தாரும் அப்பா எனக்கு தாரும் அப்பா எனக்கு தரம் நம்ம சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நெஞ்சில் கையை வச்சு ஆண்டவரே எனக்கு அந்த புது இறுதியை வேணும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு அந்த புது இறுதி எனக்கு வேணும் அந்த புது ஆவி எனக்கு வேணும் சொல்லுவோம் ஆண்டவரே அந்த புது ஆவி எனக்கு வேணும் நம்முடைய ஆவி எனக்கு வேணும் பரிசு ஆவி எனக்கு வேணும் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவர் பாவத்தொற்று நான் விலக்கி கத்தாவி இந்த நாளில் உங்கள் இடத்துல மன திரும்பி உங்கள் இடத்துல வரணும் ஆண்டவரே உண்டு சமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நன்றி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 嗯。<music>